வணக்கம் நேயர்களே, தமிழக அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பல இறப்பு செய்திகள் வெளிவந்த வண்ணமாகவே இருந்துகிட்டு இருக்கு. கடந்த சில காலங்களாகவே முக்கிய அரசியல் தலைவர்கள் பலர் எதிர்பாராத விதமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போனாங்க. தொடர்ந்து பல இயற்கை மரண செய்திகளும் வெளிவந்துகிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் அதிமுகவை சார்ந்த முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலையும் தமிழக மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையே திரும்பி பார்க்க வைத்த முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் உயிரிழந்து போயிருக்காரு. திருச்சி மாநகராட்சியினுடைய முன்னாள் மேயர் ஜெயா அவர்கள் மாரடைப்பால் உயிரிழந்து போயிருக்காரு. இவருக்கு வயது 59. திருச்சி மாநகராட்சிக்கு புகழ் சேர்த்தவர் ஜெயா அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு காரணம், திருச்சி மாநகராட்சியில் கடந்த 2011-2016 வரை அதிமுகவினுடைய முதல் பெண் மேயராக பதவி வகித்தவர் தான் SSR ஜெயா. திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் MS ராஜேந்திரன் அவர்களுடைய மனைவி தான் ஜெயா. இவர் திருச்சி பீமநகர் நியூராஜா காலனியில் குடும்பத்தோடு வசித்து வந்தார். இந்த சூழலில் நேற்றைய தினம் காலை ஜெயாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தினர் உடனே அவரை அருகில் இருக்க தனியார் மருத்துவமனைக்கு சேர்த்தாங்க. மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்தது தெரிய வந்திருக்கு. அவரது உடலுக்கு மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வெள்ளமண்டி நடராஜன் உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள், கட்சியினர், தொழிலதிபர்கள், மாற்றுக் கட்சியினர் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. வருகிற பிப்ரவரி 19 நடைபெறவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயா போட்டியிடுவதாக முடிவு செஞ்சிருந்திருக்காரு. இதை பற்றி நிர்வாகிகளிடமும் பேசியபடியே இருந்திருக்காரு. போட்டியிட முடிவு செஞ்சிருந்த இந்த ஒரு சூழலில் ஜெயா அவர்கள் உயிரிழந்து போயிருக்க செய்தி திருச்சி மாவட்ட அதிமுகவினரை மிகப்பெரிய பரபரப்புக்கும் சோகத்துக்கும் உள்ளாக்கியிருக்கு. ஏற்கனவே திருச்சி மலைக்கோட்டை மாநகராட்சியில் தன்னுடைய பணியை அன்றே சிறப்பாக செய்தவர் தான் ஜெயா. அதனால தான் அடுத்த முறையும், அதாவது ஜெயலலிதா அப்போது நடந்த மேயர் தேர்தலில் மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இத்தனைக்கும் முன்னாள் மேயரான சாருபாலா தொண்டைமானுடனும் களத்தில் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் சாருபாலாவா ஜெயாவா அப்படின்னு யாருக்கு வெற்றின்னு திருச்சி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணம், அதிக அளவில் கவுன்சிலர்களை வெல்லும் கட்சிக்கே மேயர் தகுதி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால திருச்சியில் போட்டி பலமாகவே எப்போதுமே இருக்கும். இந்த முறையும் அதை கணக்கு போட்டு தான் ஜெயா போட்டியிட முடிவு செஞ்சுருக்காரு. ஆனால் அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சோக சம்பவமானது நடந்து அதிமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மலைக்கோட்டை பகுதியினர் அனைவரையுமே அதிரச் செய்திருக்கு. அந்த காலகட்டத்திலேயே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியா வேட்பாளராகவும் அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகராகவும் இருந்த ஜெயா அவர்கள் உயிரிழந்து போயிருக்க செய்தி இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பல அரசியல் முக்கிய தலைவர்கள் இவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. பலரும் இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்த உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.